அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரசிகமா சார் பெரிய ஹீரோட்ட நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் ஷூட்டிங் ஸ்பாட் போக வரைக்குமே இருந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் சுப்ரமணியம் போகிற மாதிரி ஒரு பயமாக படத்து ஒரு டேரக்டர் ப்ளஸ் ஆக்டர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துச்சு வந்துட்டு நான் ஸ்பாட்டு போய் ஷூட்டிங் முடிவாக இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு அந்த மாதிரி தான் அவரை டீல் பண்ணுவேன் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு அன்பாக இதான் நம்ம யாரையுமே ஒரு சின்ன வருஷத்தோட மனசு வர மாதிரி நடந்துக்க மாட்டேன் எப்பவுமே வந்துட்டு அதனால அப்படியே ஒரு அந்த ஒரு அன்பிலே தான் அந்த அன்ப நாள் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்துட்டு அப்புறம் இந்த படத்தை பற்றி சொன்னால் இந்த படம் சசிகாந்த் தவிர இன்னும் ரெண்டு ஹீரோ இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா அந்த படத்துக்கு வந்து சார் டைலாக்கே கம்மி ஒட்டு அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்துட்டு ஸோ அந்த டைலாக் கம்மியாக வந்துட்டு கதையை விசுவலாகவும் மியூசிக்காகவும் சொல்ல வேண்டிய தேவை ரொம்ப கட்டாயம் இந்த படத்துக்கு இருந்துச்சு வந்துட்டு அது கதிர் சாரும் கோவிந்தமன் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பயங்கரமாக அபாரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வந்துட்டு உங்கள் படத்தை பார்த்தா தெரியும் விசுவல் அவ்வளோ ஸ்டன்னிங்கான விசுவல்ஸ் இந்த படத்தில் இருக்குது வந்துட்டு மியூசிக்காகவும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கோவிந்தமன் வந்துட்டு அப்புறம் வசுமித்ரா வந்துட்டு இந்த படத்தில் ரைட்டர் அவர் பேசிக்காக வில்லன் ஆக்ட் பண்ணுறாரு அந்த படத்தில் அப்படி கிடாரின் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் மெயின் வில்லன் அவர் தான் அடிச்சுக்கிறார் வந்துட்டு ஏன்னா முழு படமும் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு சேசிங் அப்படின்னு ஒரு இதாக போயிட்டே இருக்கும் வந்துட்டு அதில் 50 நாள்னா அவர் ஓடி அந்த வில்லன் அடிச்சுட்டு படமாக பட்டுட்டு இருந்தார் ஆனால் அந்த கஷ்டம் தாண்டி அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சு ரொம்ப நல்லா நல்ல அனுபவமாக மாற்றினார் வந்துட்டு அப்புறம் சுப்ரமணியம் சார் பற்றி சொன்னோம்னா கதை சொல்லி முடித்தோடனே ஃபைட் ரொம்ப நான் ஒரு மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன்ட்டு ஆனால் இந்த கதையோட முடிக்கு ஃபைட் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இந்த கதைக்கு எப்படி ஃபைட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதையை கூடவே ஒர்க் பண்ணுவார் வந்துட்டு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கிறப்ப அந்த மூடு மிஸ் ஆகிறாமல் வெளியே போயிடாமல் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் அவர் அந்த மூடு மிஸ் ஆகாமல் கரெக்டாக பிடிச்சி ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு ஃபைட் வந்துட்டு அந்த படம் ஃபைட் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஃபைட் பார்த்தீங்கன்னா நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்க வந்துட்டு ஆடு குமார் சார் வந்துட்டு செட்டு மாதிரி இருக்குது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பாடஞ்ச பில்டிங் படத்தில் வரும் வந்துட்டு உண்மையிலே பாடஞ்ச இடத்துல நினைஞ்ச மாதிரி தான் ஃபீல் இருக்கு வந்துட்டு அது எங்கேயுமே ஒரு செட் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்காது வந்துட்டு நந்திதா அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க வந்துட்டு அவங்களோட சார் ஒரு சின்ன ரோல் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அதை சரி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க நினச்ச வந்துட்டு ஆனால் ஃபஸ்ட் ஆர் அடிக்கிறப்போ அவ்வளோ மெனக்கட்டு ஆக்ட் பண்ணாங்க வந்துட்டு எனக்கு அப்போ ஒரு இதாகிடுச்சு வந்துட்டு அவங்க ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளோ பயங்கர மெனக்கட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு வந்துட்டு இந்த மாதிரி அந்த டீம் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதைக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி இந்த பயங்கரமாக நல்ல அனுபவம் எனக்கு மாதிரிருக்காங்க வந்துட்டு படம் மக்களுக்கு வந்து பயங்கரமாக ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஐ வுட் லைக் டு தேங்க் ஐஸ்வர்யா பிரேம் கதி சார் சசி சார் டைரக்டர் எல்லாருக்கும் அண்ட் ஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு பிகாஸ் நீங்கள் போஸ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் லுக்கில் இருக்கேனா ஸோ எப்போவுமே என்னோடய ஏஜுக்கு யங்காக இல்லைனா மெச்சூர்டாக நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான படம் நீங்கள்லாம் படம் பார்த்தா தெரியும் அந்த எமோஷன் ஆகட்டும் அந்த இன்டென்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து என்னால் பண்ண முடியும்னு டீம் டிசைட் பண்ணி என்னை காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சசி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் பிகாஸ் இங்கே பார்த்த மாதிரி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நடிச்சிருக்கோம் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது ஸோ நான் கான்ஷியஸாக தான் போனேன் பிகாஸ் இஸ் அ டைரக்டர் கம் ஆக்டர் ஸோ அந்த கான்ஷியஸ் எனக்கு இருந்தது அண்ட் டைரக்டர் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒரு 10 ரேண்டமாக படங்கள் பண்ணுறதை விட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்